டைரக்டருக்கு முதல்ல நாங்கள் முதல்ல அவரை பார்க்கணும், ரொம்ப வாழ்த்து சொல்லணும். இந்தமாரி ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஒரு படத்தை நாங்கள் வந்து உண்மையிலுமே நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ரொம்ப எல்லோரும் தேட்டரில் அவ்வளோ பேரும் அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக வந்து ஒரு பார்த்து இந்தமாரி ஒரு படத்தை நான் பார்த்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. அனைவரும் பெண்கள் வந்து பார்க்கணும் அந்த படத்தை, ரொம்ப ஹாப்பி. டைரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள், என் சார்பாக வாழ்த்துக்கள். நானும் ஒரு சினிமா கலைஞர் தான், நான் எனக்கு ரொம்ப அதிகமான எனக்கு சந்தோஷத்தில் நான் போகிறேன், இப்போ வீட்டுக்கு போகிறேன். ஒரு இது 15 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்களுடைய அப்பா கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படத்தில் எங்கேயுமே ஜாதியை பற்றி சொல்லவே இல்லை, இது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி விஷயமே இல்லை. இதில் குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய படம் இது, நல்லா ரொம்ப அருமையாக எக்ஸலண்ட்டாக இருக்குது படம். சிறப்பு இது வந்து ஒவ்வொரு பெற்றவங்க தாய் தகப்பை பார்க்க வேண்டிய படம். என்னுடைய நான் சார்ந்திருக்கிற முக்குளத்தூர் புலிப்பணி சார்பாக மோகன்ஜிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் இந்த படத்துக்கு பார்க்கணும், அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இது மோகனுக்கு இயக்குனருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். சிறப்பாக இருக்குது சார், இது பெண்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். அது தமிழச்சி அப்படின்னா இந்த படத்தை பார்க்கணும். ஆக்டர் 5/22 பற்றி எடுத்துருக்குறாங்க, நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குது. கதாநாயகன் நல்லா நடிச்சிருக்கிறாங்க, நல்லா சூப்பராக இருக்கும் படம், பார்க்கலாம். இந்த படம் இந்த மாதிரி படம்ல வெளியே வரணும் இன்மேட்டு, அதான் நல்லது. படத்தில் நடக்கிற சம்பவங்கள் நகர்த்தின விதம், எஸ்பெஷலி சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னென்னாலும் நடக்குது, நடக்காத மாதிரி நடந்த மாதிரி அது ஒன்று. கிராமப்புறங்களில் இந்த கார்பரேட் ஆஃபீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எடுத்து காட்டினது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து டைரக்டருக்கு எஸ்பெஷலி 10 அடி மேலுக்கு போனதாக தோணுது. இட்ஸ் அ குட் சக்ஸஸ், குட் ஹிட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராயபுரம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த இப்போ கரப்ஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒரு அட்வொகேட் தான், இது காட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையான சம்பவம் தான், 100% உண்மை. இதனால் நிறைய பெற்றோர்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் தான் அது. நான் அட்வொகேட்டு, நான் வந்து பல லீகல் ரிஜிஸ்டர் மேரேஜ் அங்கே பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அங்கே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து இந்த படத்தில் சொன்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணுறது கிடையாது, அங்கே ராயபுரம் ஆஃபீஸில் பண்ணுறது கிடையாது. ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் எதிரில் தான் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா மகாராணி தியேட்டருக்கு பக்கத்தில் போயிடுச்சு. அங்கே அட்வொகேட்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா மகாராணி தியேட்டர்கிட்ட வந்து கொண்டு போயிட்டாங்க ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை. இது முழுக்க முழுக்க வந்து இந்த பொய்யான ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இது கொண்டு போனாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து தெளிவாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. படமும் ரொம்ப நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது, நன்றி. இது வந்து பெண்கள் பார்க்க வேண்டிய படம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து பெண்கள் உள்ளே வந்து தியேட்டருக்கு வந்து பார்த்தாங்கன்னா தமிழ்நாடு விடியும். மோகன் அண்ணாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள், எங்களோட வாழ்த்துக்கள். பெண் குழந்தைகளாக இதை நல்லா பண்ணியிருக்காருங்க. ஜாதி படம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதை விரும்புகிறேன். ஆனால் பெண்கள் நிறைய முக்கியமாக பார்க்கணும் இதை. அப்போ தான் அவங்க வந்து பார்த்து இந்த காலேஜ் பசங்க காலேஜ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. இதை வரவேற்கிறேன் இந்த படத்தை, ஓஹோ 100 நாள் ஓடணும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், நன்றி. திரௌபதி, இது வந்து பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு படம். இங்கே எல்லாமே ஒரு தவறான ஒரு மனநிலையில் தான் இந்த படத்தை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு சமூகத்துக்கு சப்போர்ட்டாகவும் இன்னொரு சமூகத்தை வந்து அவங்களுடைய குற்றத்தை சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க, அது கிடையாது. இது பொதுமக்களுக்கான படம், குறிப்பாக பெண்களுக்கான விழிப்புணர்வு படம் தான். இங்கே வந்து ஒரு காதலுக்கூட யாரும் நேர்மையாக இல்லை. ஒரு காதலை வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ரப்பர் குடம் தயாரிக்கிற மாதிரி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பகிங்கரமாக உண்மையாக சாட்சியங்களோடு சொல்லியிருக்கார். அதனால் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் அந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த க்ரௌட் ஃபண்ட், அதை கூட்டு தயாரிப்பில் தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதையை அந்த இயக்குனர் மேலே வைத்த நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சிருக்கு, நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து எல்லா பெண்களுமே வந்து ஒருத்தரும் வந்து இங்கே பார்க்கணும். அதுபோக இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ சர்ச்சை வந்துச்சுன்னு யாருக்குமே எங்களுக்கே தெரில. படத்தில் அப்படி ஒரு சர்ச்சை எதுவுமே இல்லை, ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி படம் திருப்பி திரைக்கு வரணும், இந்த மாதிரி நல்ல கருத்துகள் உள்ள படமாக வரணும்னு எங்களோட வேண்டுகோள். இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். இதில் வந்து வேறு எல்லாமே நல்லபடியாக சொல்லியிருக்கேன். டைரக்டர் வாழ்த்துக்கள். ஒரு அரசாங்க ஊழியர் செய்கிற ஒரு சின்ன தவறு கூட ஒரு தனி மனிதனை எப்படி பாதிக்குதுன்றது அந்த படத்தை ரொம்ப விரிவாக்கமாக காட்டுது. அதே சமயத்தில் ஒரு பெண் சமுதாயம், ஒரு பெண்கள் வந்து எப்படி ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டு வெளியில் வரணும் அப்படின்றத அந்த படம் முழுமையாக விரிவிக்குது. ரொம்ப நன்றி இந்த படத்தோட மோகன்ஜி அவர்களுக்கு. ரொம்ப சூப்பர் சூப்பர் படம். ரொம்ப இதை வந்து கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் இந்த வர ஜென்ரேஷனில் வந்து இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம், குறிப்பாக பெண்களுக்கு அவேர்னஸாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் டைரக்டருக்கு அந்த டீமுக்கு மொத்தமாக எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். பெண்களுக்கு பதிவு திருமணத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு விழிப்புணர்வு உள்ள படம். சாதி ஒழிப்பின் பெயரால் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய குற்றச்செயலை ஒரு அரசியல் இயக்கமோ அல்லது ஊடகங்களோ வெளிப்படுத்தாத ஒரு உண்மையை
மிக சிறந்த முறையில் துணிச்சலாக இந்த திரைப்படம் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த இயக்குனர். ஆனால் இந்த திரைப்படம் ஆழமான கருத்தாக இருந்தாலும் நடைமுறை உண்மையாக இருந்தாலும் ஒரு ஆவணப்படத்துக்கான தன்மையாக போனதனால் ஈர்ப்பு என்பது இதில் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த படத்தினுடைய பட ஆக்கம் என்கின்ற நுட்பங்கள் குறைவாக இருக்கிறது, ஆனால் உண்மை என்பது மிக உயர்ந்து நிற்கிறது. ஆகவே இந்த சாதி ஒழிப்பின் பெயரால் நடைபெறக்கூடிய நாடக காதல் திருமணங்களும் இந்த சமூகத்தில் நடக்கூடிய திட்டமிட்ட குற்றச்செயல்களும் இவ்வளவு சிறப்பாக இதுவரை தமிழ் திரை வரலாற்றில் யாரும் பதிவு செய்யவில்லை. அந்த அடிப்படையில் இந்த படம் உயர்ந்து நிற்கிறது. திரௌபதி படம் பார்த்தேன், பெண்களை போற்றும் ஆண்கள், இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். திரௌபதி படம் பார்த்தேன், ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு வெளியே வந்திருக்கேன். நானும் ரெண்டு பெண் குழந்தைங்களை பெற்றிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பெண் குழந்தைய பெற்ற தகப்பன் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம் இது. பதிவுகளை ரொம்ப அழுத்தமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப வழியோட வெளியே வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகள் நம்ம நாட்டில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான திரைப்படங்கள் இன்னும் நிறைய வரணும், மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி இது பண்ணணுன்றத சின்ன வயசுலேருந்து ட்ரீட் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஹீரோயின் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க சார். ஒரு டூ லேட்டில் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் அந்த படம், தேசிய விருது வாங்கியிருக்கேன் அந்த படம். ஸோ அந்த படத்துக்கு என்ன பண்ணாங்களோ அதை விட அதிகமாக இதுக்கு அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த நிறைய படங்கள் இந்த மாதிரியாக தமிழ்நாட்டுக்கு வரணும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைடு இந்த மாதிரியாக நிறைய சமூக படங்கள் வரணும், சமூகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் தட்டி கேட்கணும் சார். ரிச்சர்டுக்கு வந்துட்டு சத்தியமாக இது வந்துட்டு லைஃப்பில் அவருக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரி, அவர் மோகன் அண்ணாக்கு நிறைய நன்றிகள் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு இது இந்த படம் வந்துட்டு ரிச்சர்ட் அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும், அவரோட லைஃபுக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரியான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து பண்ணார்னா அவருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது.